ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம் பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ் ஒரு நாப்கினை கொடுக்குறாங்க ஒரு உதவியா கொடுக்குறாங்கன்ற ஒரு நிலை இருந்தா கூட அதை நிறைய பேர் வந்துட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதாவது ட்ரோல் பண்றவங்களே இல்ல கொடுத்தவங்களுக்கு அது உதவி கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய தப்பான ஒரு விஷயம் அது நீங்கள் சாப்பாடாக இருக்கட்டும் துணிமணியாக இருக்கட்டும் வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றதே வந்து ஒரு கேவலமான விஷயமாக தான் நான் பார்ப்பேன் அதுவே கேவலமான விஷயம் ஆனால் இவங்க கொண்டு போனது என்னென்ன நாப்கின் கொண்டு போயிருக்கிறாங்க பெண்கள்கிட்ட அந்த நாப்கினை கொடுத்துட்டு மாடல்ஸ் காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் காட்டுங்கன்னு நிற்க வச்சு அவங்கள ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை கொண்டு வந்து போட்டது வந்து இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதை வாங்குறதுக்கே அவங்க சிலர் போய் தயங்கி தயங்கி தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு ஒரு அவங்க வீட்டு பெண்கள் மாதிரி பண்ணுவாரா நீங்க நயன்தாரா வச்சு நீங்க ஆட் பண்ணுங்கன்றேன் ஒரு குடும்ப பெண்ணாவே இருக்கான வச்சுங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் இந்த நாப்கினை கொடுத்துருக்காங்க அந்த அதை வாங்கி உங்க போட்டோ வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவி விட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு எத்தனை சிக்கல் வரும் ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ரஃப் இன்று நம்மோடு இருப்பது ஊடகவியலாளர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக வந்துட்டு பெண்கள் சினிமா துறைக்கு வந்து சாதிச்சு முன்னேறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைடில் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் சினிமா இல்லைன்னா கூட வியாபார ரீதியாக போயிடலாங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது அந்த விதத்தில் வந்துட்டு நயன்தாரா அவர்கள் சமீபத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க சார் ஸோ ஒரு பெண்மணியாக அவங்களுடைய வெற்றியை வந்து அடுத்த கட்டமாக வியாபாரத்தை நோக்கி போகுதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அதாவது நயன்தாரா கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கரடுமுரடான பாதை நிறைய காதல் தோல்விகள் நமக்கு தெரியும் சிம்பு பிரபுதேவா நிறைய காதல் தோல்விகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இடைஞ்சல்கள் ஒரு காலகட்டத்தில் ஃபீல்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க திருப்பி தான் ரீஎன்ட்ரி ஆனாங்க அந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகைகள் சூசைட் அதிகமாக நடக்கும் கா மெயினாக அவங்க சொல்கிற ரீசன் என்ன காதல் தோல்வி காதல் தோல்வினா உடனே போய் சூசைட் பண்ணி நிறைய பேர் நம்ம கண்ணி பட்டியலிடலாம் அந்த காலத்துலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக சினிமா நடிகைகள் தற்கொலைனா அதுக்கு காரணம் வந்து காதல் தோல்வி அந்த மாதிரி நயன்தாராவுக்கு இருந்த காதல் இல்லாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம அப்பப்போ கிசுவாக படிச்சிருப்போம் பிரபுதேவா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அவங்க பிரபுதேவா பற்றின இதே கூட டே டு டே கூட கையில் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு தனியாக ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட தனியாக வந்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு திருப்பி ரீஎன்ட்ரி ஆகி உருவாகி நின்னாங்க அரசியல் சினிமாவில் இருந்தாலும் கூட ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு நிறையா ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே சினிமா மட்டும் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் எல்லாருமே வந்து 2-3 பிஸ்னஸ் பண்ணுறாங்க தன்னை நிறையா விஷயங்கள் தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் அந்த விஷயத்தில் அந்த வகையில் நயன்தாராவும் இன்றைக்கு படம் ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க வேறு சினிமா இல்லாத நிறையா தொழில்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ மழை வெள்ளத்தில் கூட சமீபத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்கு சார் ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு நாப்கினை கொடுக்குறாங்க ஒரு உதவியாக கொடுக்குறாங்கன்ற ஒரு நிலை இருந்தால் கூட அதை நிறைய பேர் வந்துட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை ட்ரோல் பண்ணுறது மட்டும் கிடையாது அது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதாவது ட்ரோல் பண்ணுறவங்களையே இல்லை கொடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவிகள் செய்ய போகிறீங்க அது உதவி கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய தப்பான ஒரு விஷயம் அது நீங்கள் சாப்பாடாக இருக்கட்டும் துணிமணியாக இருக்கட்டும் வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றதே வந்து ஒரு கேவலமான விஷயமாக தான் நான் பார்ப்பேன் அதுவே கேவலமான விஷயம் ஆனால் இவங்க கொண்டு போனது என்ன நாப்கின் கொண்டு போயிருக்கிறாங்க பெண்கள்கிட்ட அந்த நாப்கினை கொடுத்துட்டு கையில் காமிச்சு மேலே இந்த மாதிரி ஒரு மாடல்ஸ் காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் காட்டுங்கன்னு நிற்க வச்சு அவங்கள ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை கொண்டு வந்து போட்டது வந்து இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது வந்து நல்ல மனநிலையில் உள்ளவங்க செய்வாங்களா அது நாப்கின்ங்கிறது ஒரு பெண்கள் வந்து மறைவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதை வாங்குறதுக்கே அவங்க சிலர் போய் தயங்கி தயங்கி தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயோ போய் வாங்க போகிறாங்கன்னா தயங்கி தயங்கி தான் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வரைக்குமே இருக்குது ஒரு சமயம் அந்த தயக்கத்தை உடைக்கணுன்றதுக்காக எப்படி ஏதாவது இதெல்லாம் பேச்சோட அர்த்தமாங்க தயக்கத்தை உடைக்கிறதுக்கு நான் அவங்க வீட்டு பெண்கள் மாதிரி பண்ணுவாரா அவங்க இப்போ நீங்கள் நயன்தாரா வச்சு நீங்கள் ஆட் பண்ணுங்கன்றேன் இதே நாப்கின் விளம்பரத்துக்கு நயன்தாரா வச்சு பண்ணுங்கள் விக்னேஷன் டைரக்ஷன் பண்ணிட்டோம் அப்பாவி மக்கள் என்னன்னு தெரியாமல் அந்த உயிர் தப்பிச்சா போதும்னு தண்ணியில் நின்றுட்டு இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவங்களை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அது எவ்வளோ பெரிய ஏகத்தனம் அது இது வந்து நீங்கள் உதவி செய்ய போனீங்களா இல்லை உங்கள் கம்பெனியை ப்ரொமோட் பண்ண போனீங்களான்னு தெரியல இப்போ இந்த விஷயத்தில் இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம் இந்த அதாவது சினிமா நடிகர்கள் எல்லாமே இந்த புகழுக்கும் பேருக்கும் ஒரு அடிமையானதாக இருப்பாங்க அது மற்ற விஷயத்தில் பண்ணால் கூட சரி போங்க அப்படின்னு சமீபத்தில் கூட நம்ம இளைய தலைவர் விஜயினுடைய ரசிகர்கள் சாப்பாடு போட்டோ பக்கத்தில் ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு வீடியோ போயிட்டுருக்கு அப்புறம் முசியானந்து க்ளீன் பண்ணார் அந்த க்ளீன் பண்ண குப்பை இருக்கிற இடத்துல குப்பை அள்ளி அள்ளி கொட்டிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ பெனாயிலெலாம் ஊற்றி கழுவிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சமீப காலமாக பார்த்துட்டு இருந்தோம் அது கூட போய் தொலைங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க எல்லா அரசியல் தலைவரும் செய்கிற மாதிரி அவரும் செய்கிறாருன்னு விட்டு தொலைஞ்சிடலாம்
ஆனால் இது ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் ஒரு நாலு பிரெட் பாக்கெட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துருந்தா கூட போங்க, எல்லா அரசியலையும் இளைஞ்சிடலாம், உங்களுக்கு இந்த ஆசை வந்துருச்சு கல்வி செஞ்சுட்டு போங்கன்னு விட்டுலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை எந்த இடத்துல போய் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது, எந்த நேரத்தில் மார்க்கெட் பண்ணுறது, இது எவ்வளோ பெரிய தப்பு அவங்களுக்கு தெரியுமா? அது நீங்கள் வீடியோ எடுத்தது அவங்க ஏதோ ஒன்று நினச்சிருப்பாங்க, ஒரு குடும்ப பெண்ணாகவே இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த நாப்கினை கொடுத்துருக்காங்க, அந்த அதை வாங்கி உங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவி விட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு எத்தனை சிக்கல் வரும்? மாமனார் கேட்பாங்க, நாத்தனார் கேட்பாங்க, ஏன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சி வந்திருக்கியே. ஒரு ஒரு மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருந்தா அது எவ்வளோ பிரச்சனையும் அந்த குடும்பத்துக்குள்ளே வரும்? இதெல்லாம் யோசிக்க வேணாமா? நீங்கள் உங்கள் திடீர்னு அதான் இது வந்து இந்த முழுக்க முழுக்க இது பண்ணது விக்னேஷ்வன் பண்ண ஆர்வக்குள்ளாரு. விக்னேஷ்வன் ஏதாவது பண்ணி நயன்தாராட்டம் நல்ல பேர் வாங்கன்னு நினைச்சார் போல. சார் அவர் இதுக்கப்புறம் கணவர் தானே சார், எதுக்கு சார் நல்ல பேர்லாம் வாங்கணும்? சார் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணணும்ல வீட்டில், இப்போ என்ன அந்த படம் வாய்ப்பும் இல்லை, இந்த நம்ம இந்த படமும் வில்லுத்துக்கு பரிச்சைன்னு போயிட்டு இருக்கோம், அதுலேயும் பிரதீப் ரங்கநாதோடைய இன்டர்ஃபியர்லாம் நிறையா இருக்குன்றாங்க, அதனால் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வீட்டில் காட்டணும் இல்லையா, அதுக்காக ஒரு வேலையை பண்ணி சிக்கல் நயன்தாராவை சேர்த்து இப்போ சிக்கல் இழுத்து விட்டு போயிட்டாங்க. விக்னேஷ்வன் சமூக வலைதளங்களில் சும்மா வச்சு செய்கிறாங்க நெட்டிசன்கள் இந்த விஷயத்தை பற்றி, உண்மையை இதை கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் நம்ம இவங்கள பார்க்குறோம், இப்போ அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாமே அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வந்துட்டு படம் பிடிச்சி காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அறந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், கேபிஐ பாலாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அதை மேக்ஸிமம் அவங்க படம் பிடிக்கிறாங்க, இல்லைனா யாராவது அவங்க படம் பிடிச்சி காட்டுறாங்க. ஸோ அப்படியான ஒரு தருணமாக நம்ம எடுத்துக்கலாம்ல சார். இல்லை இல்லை, அது வேறு விஷயத்தை நீங்கள் கொடுத்துருந்தா கூட காமிச்சிட்டு போனால் பெருசாக எல்லாருமே செய்கிறாங்கல்ல, அரசியல்வாதியும் செய்கிறாங்க, நடிகர்களும் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, அது பத்தோட பதினொன்றா போயிருக்கணும். இந்த நாப்கின்ங்கிற விஷயம் தான் இப்போ இஷ்யூவாக போச்சு. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இன்றைக்கி, அது ஒன்றும் நமக்கு வந்து வெளிப்படையாக ஒன்றும் வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாப்கின்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நாம் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற லேடிஸ் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறது ஒன்றும் அந்த மனநிலையெல்லாம் மாறுறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும். அது தவறான விஷயம் கிடையாது. ஒரு மறைச்சி ஒழிச்சு ஒயின் ஷாப் ஓப்பனாக திறந்துருக்கு, நாப்கின் வாங்குறது தெரியாமல் வாங்குறாங்க இன்றைக்கி, அந்த மாதிரியான நிலைமை தான் இருக்குது. அது வந்து ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதை வந்து நம்ம மறைச்சு தான் இன்றைக்கி வாங்கக்கூடிய நம்ம நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பு சூழ்நிலை, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் வர்றதுக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் போய் அதை போய் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறப்ப அவங்கள நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தெரியாமே கொடுத்தவங்கள நீங்கள் அவங்கள தெரியாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அது தப்பு இல்லையா? அது ஒரு தவறான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு தான் இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். சரி, இப்போ வியாபார ரீதியாக பார்க்கும்போது கூட வந்துட்டு விக்னேஷ்வன் அவர்கள் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க, இந்த ரீதியில் போயிட்டு இருக்காங்க. நயன்தாரா பார்க்கும்போது வந்துட்டு அது காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லா துறையிலையும் அவங்க உள்ள ஊடுருவிக்கிட்டே இருக்காங்கல்ல சார். இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கட்டத்தில் சினிமாவினுடைய வாய்ப்பு குறைஞ்சதுனால இந்த மாதிரி தொழில் முனைவோர்களாக மாறுறாங்களா, இல்லை இது எப்படி என்ன கணக்கில் அது மாறுறது? இல்லை அடுத்து நம்ம சினிமாவில் வந்து நயன்தாரா கொஞ்சம் நாளைக்கு ஹீரோவாக நடிப்பாங்க, அதுக்கு பிறகு கேரக்டர் ரோல் பண்ணுவாங்க. இல்லை ஒருவேளை சினிமாவை வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஒரு தொழில் வேணும் இல்லையா? எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த நடிகர் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பட வாய்ப்புகள் குறைஞ்சது வரப்போ ஒரு ஸ்டுடியோ கட்டுவாங்க, இல்லை ஓன் ப்ரொடக்ஷன் படம் எடுப்பாங்க, இல்லை அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட வேலையிலே ஏதாவது செஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் இவங்க தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் வேணும், ரெகுலராக வரக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்ங்கிறது வந்து இன்றைக்கி இன்டர்நேஷனல் லெவலில் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், அதில் வந்து நீங்கள் வைக்கிறது தான் ரேட்டு, சொல்கிறது தான் விலை. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 50% மேலே இன்றைக்கி மார்ஜின் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்க்கு இருக்குது. அதுமாதிரி நயன்தாரா மாதிரியான ஒரு நடிகை ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் ஒரு விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். ஏன்னா நான் போட்டிருக்கேன், என்ன நான் இதனால தான் அழகாக இருக்கேன்ற மாதிரியான ஒரு தாட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும் போது அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக செல் பண்ண முடியும், கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர முடியும். ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் நமக்கு இல்லை, சினிமா மார்க்கெட் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கலாம். ஒருவேளை நயன்தாராவும் விக்னேஷ்வன் சேர்ந்தே கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம இந்த சினிமாவில் இருப்போம், அப்புறம் சினிமா விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் கூட அதை பண்ணியிருக்கலாம். சார், ஆனால் அப்படி பார்க்கும்போது இப்போ நயன்தாரா அவர்கள் எந்த விதமான ப்ரொமோஷனுக்கும் வரமாட்டாங்க, எப்படி அஜித் ஃபாலோ பண்ணுறாரு அதே மாதிரியான ஒரு பிரின்சிபல். ஆனால் இவங்களுடைய ரவுடி பிக்சர்ஸ் தயாரிக்கிற படங்களுக்கு வருவாங்க, அதேமாதிரி இவங்களுடைய பிராண்டை பர்ஃபெக்டாக என்டோஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஆடியன்ஸுக்கும் சரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும்ல, இவங்களோட பொருட்களுக்கு மட்டும்தான் வராங்கன்ற போது ரொம்ப சுயநல உச்சமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படாதா? இல்லை அதை வந்து இவங்களை வச்சு தயாரிக்கிற தயாரிப்பாளர் கேட்கணும் முதல்ல, நீங்கள் ஏன் ப்ரொமோஷனுக்கு வரல, அக்ரிமெண்ட்லேயே இப்போலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து படம் வந்து நம்ம ஒரு ஹீரோவை கமிட் ஆகிறப்ப படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வரணும், அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் தரணும், நிறையா கிளாஸ் இப்போ போட்டு தான் அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணுறாங்க இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு. அந்த மாதிரி நயன்தாரா டேட் கிடச்சா போதும்னு நினச்சதில் தயாரிப்பாளர் பண்ணுறாங்க, பட் இந்த கிளாஸ்லாம் அவங்க சேர்த்துருக்கணும், அது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ப்ராடக்ட்டை அவங்க கொண்டு வந்து விற்கிறாங்க சுயநலம் அப்படின்னா, சினிமா நடிக்கிறதே அவங்க காசு மாதிரி தானே நடிக்கிறாங்க, சினிமாவிலேயே அவங்க வந்து ஒரு காசுக்காகத்தான் காசு சம்பாதிக்கணும், ஒரு பேர் வரணுங்கிற கலை சேவை செய்ய வந்திருக்காங்க எல்லாரும், எல்லாருமே சினிமாவில் ஒரு பணம் தேவை தான் பண்ண போகிறாங்க. அந்த மார்க்கெட் போகிறப்ப இதை இந்த மார்க்கெட் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வர்றாங்க. மற்ற ப்ராடக்ட் கேட்டாலும் நீங்கள் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நயன்தாரா வச்சு ஒரு ஆடு முந்தியெலாம் நிறைய ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜுவல்லரி ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க, டெக்ஸ்டைல் ஆட் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஆட் அதிகமாக பண்ணுறதில்ல, இப்போ அது கேட்டாலும் பண்ண போகிறாங்க.
அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ். அது அவங்க கம்பெனியாக இருந்தால் என்ன, அது வேறு கம்பெனியாக இருந்தால் என்ன, காசு கொடுத்தா நடிக்க போகிறாங்க அவ்வளோதான். சரி, ஆனால் எனக்கு பொதுவாக அஜித்தோ இல்லை நயன்தாரா இவங்க மாதிரி நாட்கள் வந்து மற்ற எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இந்த ப்ரெஸ் மீட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு இதுக்கு மட்டும் வராததுக்கான பிரத்யேகமான காரணம் ஏதாவது இருக்கா? இல்லை, இன்றைக்கி மீடியா கூடி போச்சு. இன்றைக்கி சேட்டலைட் டிவி காட்டிலும் இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ் வந்து நீங்கள் எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் ஆச்சு. அது ஒரு அளவுக்கு மேலே அதை கண்ட்ரோலும் பண்ண முடியல. இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் வர்றப்ப நிறைய சிக்கல் இருக்குது. அவங்க ஏதாவது கேட்டுட்டு அது ஏதாவது வைரலாக போயிருச்சுன்னா ஒரு சிக்கல், அந்த மாதிரியான விஷயம். ரெண்டாவது, போகிற இடங்களில் இந்த டிராஃபிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதனாலையும் செய்ய மாட்டேங்க. இதுலையா என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுடைய படத்துக்காவது அவங்க செய்யலாம். அடுத்த படத்துகளுக்கு போய் ஒரு தர்ம சங்கத்தை கொடுக்காம அவங்கவுங்க படத்துக்காவது அவங்க செய்யலாம், அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுதான் காரணம். இன்றைக்கி வந்து மீடியா வந்து அதிகமாகிடுச்சு. ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, எல்லாருமே இன்றைக்கி வந்து ஜேர்னலிஸ்ட் தான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஏதாவது அவங்க வந்து அவங்க அவங்களுடைய ப்ரைவைசி பாதிக்கக்கூடிய அளவுகள் ஏதாவது நடந்துருச்சு, ஏதாவது சம்பவம்னா அவங்க இமேஜ் வந்து இதாயிரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு மாதிரி மறைவிலேயே வாழக்கூடிய நிலைமைக்கு எல்லாருமே பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டாங்க. சினிமா மட்டும் கிடையாது, அரசியல்வாதிகளுமே இன்றைக்கி ரொம்ப ரேரான விஷயங்களுக்கு மட்டும்தான் தலையிட்டுருக்குறாங்க. சார், அப்படி பார்க்கும்போது இப்போது நடிகைகள் குறிப்பாக நயன்தாரா பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சில நடிகர்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ அவங்கெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எல்லாம் பத்திரிகைகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து சில நேரங்களில் வந்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டேட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க வினேஷ் சிவனை வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க, ஒரு குடும்பமாக அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு போது கூட ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவர் நிறைய இடங்களில் வந்துட்டு டேட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்க வேணாங்கிற மாதிரியான நிலையெல்லாம் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் கூட வந்துட்டு அவர் செய்த ஒரு காரியத்தினால தான் இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரோல் மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதாவது கணவன் மனைவி ஆகிட்டாங்க, ரெண்டு குழந்தைகள் ஆயிடுச்சு, ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறப்ப ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ கதை சொல்ல வர்றாருன்னா ரெண்டு பேரும் தான் உட்காந்து கேட்பாங்க. அப்படிங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. நான் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மெச்சூர்டு இல்லாத ஒரு ஆள்லாம் கிடையாது. நீங்கள் விக்னேஷ் சிவனுடைய கண்ட்ரோலில் நயன்தாரா இருக்கிறாங்க, விக்னேஷ் சிவன் சொல்கிறது தான் நயன்தாரா கேட்குறாங்கிறதெல்லாம் தவறான விஷயம். அப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் நயன்தாரா கண்ட்ரோலில் விக்னேஷ் சிவன் இருக்கலாம். ஏன்னா இவங்க தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி நிறையா படங்கள் தமிழ் தெலுங்கு நிறையா பண்ணிட்டாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க, நிறைய வாழ்க்கையில் அடிபட்டு மேலே ஏறி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படிங்கும் போது இவங்க டிசைடிங் அத்தாரிட்டியாக தான் இருப்பாங்க. அதாவது இவங்க யாரும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நயன்தாரா இருக்க மாட்டாங்க. அது விக்னேஷ் சிவன் நயன்தாராவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். காமெடியாக தான் இருக்காது என்ன பார்த்த என்ன பொறுத்த வரைக்கும். அது அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது இல்லை சார், நடிகைகள் வந்துட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே குடும்பத்தில் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு நிலை. அப்படின்னு இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் ரொம்ப, அதாவது தமன்னாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஒரு பிராண்டை வச்சுருக்காங்க, தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படின்னும் போது இப்போ இது இந்த சம்பவம் வந்ததுனால நான் கேட்குறேன், உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் வந்துட்டு இப்படி ஒரு வியாபார ரீதியாக எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் சம்பாதிச்சதெல்லாம் விட்ட மாதிரியான நடிகைகளோ இல்லை நடிகர்களோ யாராவது உதாரணம்? நிறைய இருக்காங்களே சினிமாவில் வந்து நிறையா சொல்லலாம். காஞ்சனான் பழைய நடிகை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட சொத்துக்களில் அவங்க விட்டுட்டு இன்றைக்கும் டீனர் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சேராட்டில் போயிட்டுருப்பாங்க. அந்த காலத்தில் ஏர்வசு சார்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க டீனர் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சேராட்டில் போவாங்க, காரில் உட்காந்துருப்பாங்க, சொந்தக்காரவங்க நிறைய பேர் சொத்துக்களை எடுத்துக்கிட்டு நிறைய சொத்துக்களை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரியான கண்டிஷனில் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பெரிய லிஸ்ட்டே இருக்குது. சில பேர் சொந்த படம் எடுத்து ரொம்ப கஷ்டத்துக்கு வந்து நடுத்தருக்கு வந்தவங்கலாம் இருக்காங்க. ஆக்டர் பிரபலமான ஆக்டர் சந்திரபாபு சொந்த படம் எடுத்து வீடு வாசல்லாம் எடுத்து கடைசியில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நிறையா பேர் லிஸ்ட்டு சொல்லாங்க. பழைய ஆட்கள் நிறையா பேர், நம்ம விஜயன் உதிரிப்பூக்கள் விஜயன் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டு, நிறைய படங்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட். அவர் அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் பேசிக்காக வந்து அவர் ரைட்டர். அவர் மலையாளத்தில் வந்து நிறைய படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. அப்புறம் தமிழ் படத்தில் நடிக்கணும் கதை வசனம் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. பாரதிராஜா அவர்கிட்ட வந்து உதவியாளராக சேர்க்குறாரு. கிழக்கே போகும் ரயிலில் சின்ன ஒரு ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படி நடிகராக பாரதிராஜாவே அவர் உருவாக்குறாரு. உதிரிப்பூக்கள்னு மகேந்திரன் சார் ஒரு பெரிய ஒரு ஹிட் மெகா ஹிட் படம் கொடுக்குறாரு. இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படம். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேரக்டர். அப்படியே நடிகராக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மாறார். ஆய் உச்சத்துக்கு போகிறாரு. ஒரு வருஷத்துக்கு 10 படம் மினிமம் படம்னா விஜயன் அந்த படம் ஓகே படம் சேல்ஸ். இந்த மாதிரி உச்சத்துக்கு போன நடிகர் சில மது பழக்கங்கள்னால ரொம்ப மோசமான கண்டிஷனில் போய் வீடு வாச கார் எல்லாம் போயிட்டு வடபள்ளிங்கூடம் பக்கம் ஏரியாவில் தெரிஞ்சவங்கள்ட்ட 50-100 வாங்கி அந்த மாதிரி ஆகி கடைசியில் வந்து ரொம்ப முடியாமல் போய் உடம்பு முடியாமல் போய் ஊருக்கு போய் திருப்பி ஒரு 7-8 வருஷம் சினிமா தொடர்பே இல்லாமல் வந்து ரமணா 7-0 காலனிலாம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து திருப்பி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போனார். இந்த மாதிரி நிறையா கதைகள் சினிமாவில் தவறான முடிவுகள்னாலையும் சொத்துக்களை சொந்த பந்தங்கள்கிட்ட நம்பி ஏமாந்து விட்டதுனாலையும் சொந்த படம் எடுத்ததுனாலும் சில இந்த மாதிரி மது பழக்கத்தினாலையும் நிறையா விஷயங்கள் சினிமாவில் இந்த மாதிரி இழந்தவங்க நிறையா இருக்கிறாங்க. நிறைய கதைகள் இருக்குது. அதே மாதிரி
வாய்ப்புகள் இல்லாமல் வாய்ப்புகள் தேடிக்கிட்டே 20 படம் 25 படம் அசிஸ்டன்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் 60 வயசுக்கு மேலே ஆயிரும், ஒன்றும் நம்ம ஏதாவது ஒரு நாளைக்கு படம் பண்ணிடுவோங்கிற கனவுகளோட ஆசையோட நம்பிக்கையோடு போராடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் குடம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கி இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில் வர்றவங்களுடைய கதை மட்டும் தான் நமக்கு தெரியுது, வெளியில் வராத கதைகள் நிறைய குடம் பார்க்கத்தில் இருக்குது. சாவித்ரி அவர்களையும் ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு கதை தானே சார் சொல்லுவாங்க. இதில் சமந்தா அவர்கள் கூட வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த நடிகர் திலகம் படத்தில் நடிக்கும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் வாழ்க்கையும் வந்துட்டு ஒரு சில தவறான முடிவுகள்னால இந்த மாதிரி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது, நான் சுதாரிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பொடி வச்ச மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசினாங்க. நடிகைகளுக்கே அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்கும். இல்லை, இப்போ உள்ள நடிகர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ உள்ள நடிகர்கள் வந்து இந்த சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10-2 இந்த மூணாள் சிம்மரனுடைய தங்கச்சி அவங்க சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க. குணால் பெரிய அந்த நேரத்தில் பெரிய ஹீரோவாக வர வேண்டிய குணால் அவங்க சூசைட் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 வருஷத்தில் இருக்கக்கூடிய நடிகைகள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் தான் நம்ம சினிமாவில் இருக்க போகிறோம், இதுக்கு பிறகு அமெரிக்கா மாப்பிள்ளை யாரையும் வரணும் கட்டிட்டு அமெரிக்கா போக போகிறோம், செட்டில் ஆக போகிறோம், இல்லையா நம்ம இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு திங்கிங்கில் வந்துட்டாங்க. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி போகிறாங்க. அந்த வகையில் நயன்தாராவுக்கு விழுந்த அடி, நயன்தாராவுக்கு விழுந்த சர்க்கிள்லாம் வந்து வேறு எந்த நடிகையாக இருந்தாலும் மீண்டு வந்திருக்கவே முடியாது. நயன்தாரா மன ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு, பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பு, மார்க்கெட் அவுட்டு, ஒன்றுமே இல்லாமல் முடங்கி போயிருந்தார் நயன்தாரா. திருப்பி எந்திரிச்சு வந்து நின்றுலாம் வந்து பெரிய விஷயம். நயன்தாரா அதை விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக இன்றைக்கி ஒரு குழந்தை குட்டி கூட இருக்கிறாங்க, பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு இஷ்யூ வந்து தவறான ஒரு இஷ்யூவாக பண்ணி இன்றைக்கி அவங்க பண்ண எல்லா முயற்சிகளும் தவறாக போயிடுச்சு. இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. Holidays நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.